டேஸ்ட் தி டெய்லி. கலைஞர், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பதி. ஆமாண்டா, இங்கே சரக்கு இருக்குது பிறக்குது. சரக்கு இல்லைன்னா போய் செக்அப் பண்ணு, ஆஸ்பத்திரிக்கு போ. அதுவும் இப்போ எங்கள் அண்ணன் மாசு அண்ணன் கருத்தரிப்பு மையமும் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிட்டாரு, அங்கே போ பார்க்குறோம். அதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற வேலையாது. அந்த வேலைக்காரனா ஹெல்ப் பண்ணலாமா சார்? அவன் கேட்குறான், வாரிசுவரத்தில் வாரிசு ஆண்மை இருக்குது பிறக்குது, அது வளருது. ஆண்மை இல்லைன்னா பூ பக்கத்தில் இறக்குனா ஹெல்ப் கேட்டுக்கோ. எங்ககிட்ட கேட்காது, நாங்கள் அதுக்கு ஆள் இல்லை. எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். அங்கே திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் பாஜகவில் பார்க்குற மாதிரி ஒரு ஆளுன்னா அவன் மட்டும்தான், வேற ஆள் யாருமே கிடையாது. இது அவர் நம்ம சந்திரசேகர் சொன்ன மாதிரி அது வேற சொல்கிறாரு. அது என்ன, விருதுநகரில் சரத்குமாரின் கரம் பற்றிய மனைவியும் இவர் தான் தோழி மாப்பிள்ளையாக இருந்து ஃபஸ்ட் நைட்டு உள்ள அமைச்சிட்டு வந்தாங்க. ஓ, அது நாலாவதா அஞ்சாவதான்னு யாருக்கடா தெரியும் பாவி. அது ட்ரெஸ்ஸு மாத்துற மாதிரி எக்ஸ்சேஞ்சில் மாத்துற ஆள் அது. அதை போய் கரம் பிடித்த, அதில் வேற என்னன்னா ராதிகாவையும் சரத்குமாரையும் கரம் பிடித்த ஜோடிகள் சொல்லிட்டு ராமனையும் சீதரையும் கரம் பிடித்த ஜோடி. ராம என்ன கதி ஆவறதுடா பாவி. அது அவரு ராத்திரி 1:30 மணிக்கு அது போய் இந்த டிவி கிவி ஷோலாம் இருக்குது இல்லை, நடிச்சுட்டு பொம்பளைன்னா தூங்க தானே செய்வோம். நைட்டி கிட்டி மாட்டி ராதிகா 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 ராதிகா, அது என்ன நினச்சி வேற எதுக்கோ கூப்பிட்றான் ஆள் அப்படின்னு நினச்சி எழுந்து என்னன்னு கேட்டால், மோடி கூப்பிடுறாரு போலாமா. டேய், பா ராத்திரியில் போய் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குற வேலையாடா இது, அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாருன்னு கேட்குறது. ஒரு பொறுப்பு இல்லாமல் குஷ்பு அக்காவையும் கௌதமி அக்காவையும் ராதிகாவை இவ்வளோ அசிங்கமாக விமர்சித்து, எனக்கு தெரியும் நடராத்திரி என்ன பண்ணுவேன், தட்டிட்டு மோடிக்கு வரியான்னு இவர் கேட்டார் சரத்குமார். இது மாதிரியா பேசுறது? இது பொறுப்பாக ஒரு ஊடகத்துக்கு இது வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கணும், ஏன்னா உங்கள் கர்மா அடுத்த வரை வரும்னு சொல்லி. இந்த மாதிரி பேச்செல்லாம் திமுக தலைமை கழகம் ஊக்குவிக்குது, நம்ம எடுத்துக்கலாமா? நான் என்ன சொல்லுவேன், ஊக்குவிக்குதுன்னு அதை வந்து கட்டாயம் அதை வந்து அவங்க விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டராக இந்த மாதிரி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. கட்சி நடவடிக்கை இருந்தால் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார்ல. கரெக்ட், அந்த கழகம் வந்து அவரை பிளாக் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லை, பல பேச்சு போட்டிகளுக்கு இவரை வந்து நடுவர் சாலமன் பாப்பையா மாதிரி இவரை வந்து நடுவரை வந்து இவர் போறாரு, அவருக்கு அவங்க அளவு பண்றாங்க. அந்த அனுமதி கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ ஒரு முறை இது மாதிரி கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு, அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஆளுநர் எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு தரம் இருக்கும். அல்லது மாண்புமிகு உதயநிதி சார் அவங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய வாட்டி போட்டியெல்லாம் வந்திருக்கு. ஆனால் ரெண்டு தரத்துலையும் டீசெண்டான மொழியில் பேசினாங்க. இது மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ரொம்ப அசிங்கமாக கொச்சப்படுத்தி பெண்மையை கொச்சப்படுத்தி பெண் என் மனைவி பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியே பயங்கரமான ஃபிகர்னு சொல்கிறார். இது வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு கேமரா முன்னால் பேசினா இவர் மனைவி மட்டும் இல்லை பெண்மையே பொதுவா பெண்மையை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அது மட்டும் சொல்லலை, என் மனைவி சூப்பரான ஃபிகர்ன்றது கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதெல்லாம் பேசுறதுனால. அவர் மனைவி மட்டும் இல்லைங்க, எல்லா பெண்களையும் அவமதிக்கிறார். இதுதான் ஒரு நாள் போய் ஒரு ஆர்ஜி காரில் நடந்த அந்த மருத்துவருக்கு நடந்தா போல, அல்லது அந்த பாண்டிச்சேரியில் ஆர்த்தியில் அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தா போல ஒரு பலாத்காரத்தில் போய் முடியும். பெண்கள் எல்லாம் வந்து கவர்ச்சி நுகர்வுக்கு மட்டும் பயன்படுத்துகிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆப்ஜெக்டிஃபிகேஷனும்பாங்க, அல்லது அவங்க சும்மா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணி. எங்கே பார்த்தாலும் நீங்கள் மெரினில் போனால் அழகாக கண்ணகி செலம்போடு நின்றுருக்காங்க பக்கம். எங்கே பார்த்தா முத்துலட்சுமி ரெட்டி இயக்குன கேன்சர் இன்ஸ்டியூட் பார்க்குறோம். அந்த பக்கம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அம்மா அரங்கம்னு அம்மா ஜெயலலிதாவோட இது இருக்குது. இது மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருத்தன் வந்து பெண்ணை வந்து நான் ஃபிகர்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், அசிங்கமாக சொல்லி இது ஆடுது அது ஆடுதுன்னு சொல்லி பேசுறது ரொம்ப கண்டிக்கணும். பொதுமக்கள் இது மாதிரி விஷயங்களை பார்த்து சிரிக்கக்கூடாது, பயந்து போகக்கூடாது. எழுந்து கூக்குரல் விட்டு எப்படா நீ பண்ண முடியும்னு சொல்லணும், அல்லது எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும்போது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கணும்னா அடுத்த வாட்டி உங்கள் பொண்ணையோ அல்லது உங்கள் மனைவியோ ஒரு ஃபிகர்னு எவனோ ஒருத்தர் சொல்லுவான். அந்த அந்த நாள் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இல்லை, எல்லோரும் பத்திரமா இருக்கணும். டாக்டர் காந்தராஜா அவர்கள் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி பேசினார். அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கேரளாவில் ஒரு காங்கிரஸ் பெண்மணி வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, கட்சிக்குள்ளேயே இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குதுன்ற ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க.
அவரவே கட்சியிலேருந்து நீக்கின சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பாலியல் கம்ப்ளைண்ட்னா பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அவள் வந்து ஒரு பக்கா அதாவது ஒரு அந்த இந்த விபச்சாரி தொழிலிருந்து வந்து ஒரு செட்டப் ஹனி ட்ராப் மாதிரி சொல்லி பண்ணாலே ஒழிய அதுவும் இது வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு பெண் ஒரு காங்கிரஸ்லேருந்து ஒரு சீனியரான பொசிஷனில் இருக்காங்க இந்த அம்மா இவங்க வந்து சொன்னால் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் விஜயன் நினைக்கிறேன். ஆமாம் இது சரியில்லை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அந்த வந்து ஒரு கட்சியை விட்டு நீக்கிறது அந்த கட்சி வந்து இவ்வளவு நீச்சத்தனமான ஒரு கட்சின்னு அது வந்து விவரிக்கிறது. ஆனால் இதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. இதுதான் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கரெக்டாக சொன்னீங்க. இந்த இடது சார்பிய ஊடகங்கள் காங்கிரஸ் திமுக போன்ற இடது சார்பி பாஜக விசிக்க இடது சார்பிய ஊடகங்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ அதான் என்ன பண்ணுறாங்க வேறு ஒன்றையும் வெளியில் வர வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இது வலது சார்பியம் இது மாதிரி நம்ம ஒன்று எடுத்து சொன்னால் நம்ம ஆளுங்க அதை பார்க்க கூட மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஒழுங்காக பகிர்ந்து விடுறது இல்லை. அது வந்து பார்க்குற ஆட்களுடைய பொறுப்பின்மை. பொறுப்போட ஒவ்வொருத்தரும் பார்த்து பகிர்ந்து ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கலைன்னா அநீதி வந்து தலை விரித்து ஆடும். ஆல்ரெடி ஆடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பாலியல் எவ்வளவு அசிங்கத்தை இப்போ அம்ஜிக்கரையில் வந்து 7 வயசு பெண், அன்பில்ல வந்து 8 வயசு 10 வயசு 3-4 பெண்கள் அந்த பள்ளியில் இருந்த மருத்துவரே பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது ரொம்ப பெண்களுக்கு வந்து நம்மளால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நாக்க புடுங்கி சாகணும். அப்படி அந்த பாலியல் வன்மத்தை வந்து நம்ம தடுக்கணும் என்றால் அதில் முதல் படிக்கட்டு என்னன்னா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதில் முதல் படிப்பு என்னன்னா யோசிப்பதிலும் நாக்கை பயன்படுத்துவதிலும் பேசுவதிலும் அந்த பொறுப்பு இருக்கணும். அதாவது பெண்ணை வந்து இது மாதிரி ஃபிகர்னு கூப்பிடுறது, ஏ எல்லாத்தையும் அவங்கெல்லாம் அப்படி தாண்டி அவங்களாம் நான் இப்போ வந்து படுத்துட்டு வந்தேன் இது மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது. என்ன மாதிரி பேசியிருக்காங்க ஒவ்வொரு நடிகையை பற்றி அந்த நடிகைகள் வந்து நான் வந்து குஷ்பக்கா வந்து ஒரு நேர்காணலில் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். ஒரு பெண் வந்து 2022-23 வந்து அழுறாங்கன்னா கேமரா முன்னெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு நீச்சத்தனமான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் திருப்பி எப்படி மேடை ஏறுறான் அது அவன் சொல்கிறான் என்னை உள்ள தள்ளு நான் திருப்பி வெளில வருவேன் நான் திருப்பி வந்து மேடல் எப்படி தான் பேசுவேன்ங்கிறான். அதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்கிறோம். இவ்வளோ மாதிரி ஆட்களுக்கு ஓட் பண்ணால் எப்படி? தயவுசெய்து ஒரு பொறுப்புள்ள கழகமாக இருந்தால் திமுக சரியான நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரி ஆட்களை வந்து மேடல் ஏற விடக்கூடாது. ஆனால் இதில் குரல் கொடுக்கறதுலே ஒரு பாரபட்சம் காட்டுறாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன் கேட்குறேன்னாக்க குஷ்பு அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ராதிகா அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, யாருமே துறைத்துறையிலேருந்து பேசலை. ஆனால் இந்த பக்கம் ஒரு திரைத்துறை பெண்கள் மேலே ஒரு அலிகேஷன் வச்சுட்டாங்கன்னு ஒன்று நடிகை ரோகிணி போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. இதிலே வந்து ஒரு பாரபட்சம் காட்டுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஐ திங்க் இந்த பாரபட்சம் வந்து காட்டுறது ஒரு வேளை அந்த பக்கம் அவங்க வந்து பாஜகவில் இருந்ததுனால இவங்க பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண் பாஜக ஆட்கள் ஒரு பெண்ணை தொட்டாங்கன்னா பாஜகவில் வெட்டு வெட்டு வெட்டுவோம், திமுக வேணாலும் வெட்டுவோம், அதிமுக வெட்டுவோம், பெண்ணை ஒருத்தன் வந்து கை போட்டோம்னா வெட்டுவோம் என்கிற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு வரணும். அதாவது பெண்ணை அவமதிக்கூடாது. வீட்டுக்கு போனவங்க அம்மா தானே சாப்பாடு போடுறாங்க, வீட்டுக்கு போனவங்க மனைவி சாப்பாடு போடுறாங்க, வீட்டுக்கு போனவங்க பொண்ணோட தான் அப்போ கொஞ்சிறேன். எவன் பையன் வீட்டுக்கு போய் எந்த அப்பன் போய் பையனோட கொஞ்சிறான்? பொண்ணு இல்லாதவன் தான் பையனோட கொஞ்சம். ஸோ பெண்கள் தான் ஒரு அழகு ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும். அந்த பெண்ணை வந்து இவ்வளோ அசிங்கமாக அந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிஷனும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தா எனக்கு வயிறு எரியுது விக்னேஷ். ஐ திங்க் இட்ஸ் டைம் வி வேக் அப். இந்த தருணத்தில் 33% நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்கள் வந்து உட்கார்றது ஒரு பெரிய நல்ல ஒரு நல்ல ஒரு படி, ஒரு நல்ல மூவ், ஒரு நல்ல திருப்பம். நான் அடித்து வைக்கிறேன், பெண்கள் வரணும் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் வரணும். இது மாதிரி ஆட்கள் இது மாதிரி இயங்கக்கூடாது பேசக்கூடாது என்ன அடித்து சொல்லணும். அப்போ தான் ஒரே அங்கே இங்கே ஒரு குஷ்பு, அங்கே ஒரு ராதிகா, அங்கே ஒரு கௌதமி இருக்கிறதுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான பெண்கள் இது மாதிரி அரசியலில் வந்து அதில் 100,000,000 பெண்கள் மற்ற சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் எப்போ உட்காருறாங்களோ அப்போ தான் இது மாதிரி விஷயங்களுக்கு தக்க கண்டனம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் பேசினதுக்கு இவிகே சிலங்கோன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. ஒரு பெண் அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்றத நாவடக்கம் தேவை அப்படின்ற டோனில் வந்து அவர் பேசியிருக்காரு. அது வந்து அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி இவிகே சிலங்கோவன். இளங்கோவன் அண்ணன் வந்து அது மாதிரி பேசுனது வந்து ரொம்ப கொஞ்சம் சோகத்தை தருது, கொஞ்சம் கஷ்டத்தை தருது. ஆனால் அவர் அஃப்கோர்ஸ் தரம் கொடுத்த தரம் குறைஞ்ச சொற்கள் பயன்படுத்தலை. ஆனால் அதுலேயே அந்த அந்த மேல் ஷாவனிசம்னு சொல்லுவாங்க, ஆணாதிக்கம், ஆணாதிக்கத்துடைய துணி அந்த சொற்களில் வந்து கலந்து வந்துருந்துச்சு.
அதாவது ஒரு ஆண் அமைச்சர்னா பேசலாமா, பெண் அமைச்சர்னா பேசக்கூடாதாம். அது வந்து அமித்ஷாஜி அந்த பக்கத்தில் இருந்தால் பேசலாமா, ஆனால் நிர்மலா சீதாராம்ஜி அங்கே இருந்தால் பேசக்கூடாதாம். யார் வகுத்த விதிமுறைகள் இது? ஆணும் பெண்ணும் நிகழ்ந்து வைத்தால் அறிவில் ஓங்கி இந்த வையகம் தழைக்குமாம்னு சொன்னார் பாரதியார். அப்பேற்பட்ட ஒரு பின்புலத்தை நம்ம வந்து பாரதியாரையும் வள்ளுவரையும் நம்ம தூக்கி வச்சுட்டு எப்படி இது மாதிரி அவர் பேசுவாருங்கிறது கஷ்டமாக இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் அவர் வந்து அந்த ஒரு வன்மத்தொழியோ வன்மத்துடன் ஒரு கடினத்துடன் நான் வந்து அவரை விமர்சிக்கல, ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நான் விமர்சிக்கிற மாதிரி அப்படி இருந்தோம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஈவேராவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் இப்படி பேசலாமான்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். கரெக்ட். பெண்களுக்கு இதே திமுக அமைச்சரவையில் இருக்கிற காந்தி அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கார். பொது மேடையிலேயே இந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறார். ஒரு அமைச்சரே பயன்படுத்தியிருக்கார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இக்னேஷ் எங்கள் அம்மா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று தப்பி தவறி சொன்னாங்க, டே போய் சோப்பை போய் வாயை கழுவிட்டு வாடா. இவங்களுக்கெல்லாம் சோப்பை பத்தாது. இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து ஃபினாலு, லைசாயிலு, ஆசிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி விட்டு அப்புறம் தான் வெளியில் விடுறோம். ஸோ இந்த மேடை நாகரிகம், மேடை நாகரிகம் பெண்களுக்கு வந்து காட்டும் நம்ம ஆணாதிக்கம், இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அகற்றணும் அரசியல் பாதையிலிருந்து. இதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், மக்கள் கையில் இருக்குங்க. இப்படி பெண்கள் பெண்களை கொச்சப்படுத்துகிறான்னா பெண்களை கொச்சப்படுத்துகிற ஆளுக்கு அவனுக்கு எந்த ஒரு வாக்கும் கிடைக்கக்கூடாது. அவர் அவன் சார்ந்த கும்பலுக்கோ அவன் சார்ந்த ஒரு கட்சிக்கோ கழகத்துக்கோ அவன் பாஜகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருந்தால் திமுக அதிமுக எதில் இருந்தாலும் நாங்கள் போட மாட்டோம்னு பெண்கள் ஒரே முறை ஒரு முறை முடிவெடுத்தா 51% பெண்களுடைய வாக்குகள் பயந்து அலறுவாங்க. ஒரு ஒரு சிறுபான்மையிற்கோ அல்லது ஒரு தலித் குரூப்புக்கோ அல்லது ஒரு ஓபிசிக்கோ ஒரு எம்பிசிக்கோ எவ்வளவு மக்கள் இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்கன்றது. நம்ம பெண்கள் பெண்களுடைய அவங்களுடைய சக்தி வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த விழிப்புணர்வு எங்கேயோ அடிப்படுது. பெண்கள் நினச்சா ஐயோ ஐயோ 51% எந்த வித ஒரு எம்பிசி ஓபிசி தலித்து சிறுபான்மை எல்லாத்தையும் நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு போட மாட்டோம் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் எவனும் இதுவரை நீங்கள் சொன்ன தே சொல்லோ அந்த சொல்லோ கட்டாயமாக பயன்படுத்த மாட்டாங்க. பெண்கள் கையில் அந்த சக்தி இருக்குது. தயவு செய்து இன்னும் தாய்குலத்துக்கு தான் என்னுடைய வேண்டுகோள், அந்த சக்தியை பயன்படுத்துங்க. எப்போ இன்னும் 50 வருஷத்தில் இல்லை, தோ வருது 1.5 வருஷத்தில் அப்போ பயன்படுத்தி எல்லாரும் காட்டினான்னா எது உண்மைன்னு தெரியும்.